ಓಂ ಶ್ರೀಂ ತತ್ಪುರುಷಾಯ ವಿದ್ಮಗೆ ವಗ್ಗರದುಂಡಾಯ ಧೀಮಗಿ ತನ್ನೋ ತಂದಿ ಪ್ರಚೋದಯಾತ್. ಓಂ ಆದಿತ್ಯಯಶ ಶೋಮಾಯ ಮಂಗಳಾಯ ಬುಧಾಯಶ ಗುರು ಚುಕ್ರ ಸನಿಯಪ್ ಯಕ್ಷ ರಾಘವ ಗೇದವ ನಮಗ. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். 14/11/2018 விளம்பி வருடம் ஐப்பசி மாதம் 28ஆம் தேதி புதன்கிழமையாகிய இன்றைய தேதி சஷ்டி. அதிகாலை 4:30 பின்பு சப்தமி. நட்சத்திரம் உத்திராடம். காலை 6:15 பின்பு திருவோணம். நல்ல நேரம் காலை 9:00 to 10:00 வரை, மாலை 4:45 to 5:45 வரை. ராகு காலம் மதியம் 12:00 to 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 to 9:00 வரை. குளிகை காலம் காலை 10:30 to 12:00 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் புனர்பூசம். சுப முகூர்த்தமாகவும் திருவோண விரதம் இருக்கக்கூடிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 5, விதி எண் 9. பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல்நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். அதிகார குணமும் அரவணைப்பு எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தாமதம் ஆன பணி உயர்வு தானாக கிடைக்கக்கூடிய மேலான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு குடும்பாதிபதி சுக்கர பகவான் சப்தமஸ்தானத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். கணவன் மனைவியிடையே அன்பும் பாசமும் அரவணைப்பும் மிகுதியாகும். பிள்ளைகள் வகையில் நேசம் அப்படிங்கிற விஷயம் நேர்த்தியாக அமையும். கடந்த காலங்களில் பெற்றவங்களோட பேச்சு கேட்காத பிள்ளைகள் இன்றைய நாளில் பெற்றவங்களை மதித்து பெற்றவங்களுடைய பேச்சு கேட்கக்கூடிய அற்புதமான சூழ்நிலை இன்றைய நாளில் அதிகமாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 2ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வயிற்று உபாதைகள் வந்து போகும், கவனமாக இருக்கணும். ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் முருகப்பெருமாள். அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் தங்க நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KE. வசீகர தோற்றமும் வாகன யோகமும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சாதுரியமான பேச்சுக்களால் சாதகமான சூழ்நிலையை சந்திக்கக்கூடிய சந்தோஷமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் குடும்பாதிபதி புதன் பகவானும் உப ஜெய லாபஸ்தானாதிபதி குரு பகவானும் சேர்ந்திருக்கிறது அற்புதமான சிறப்பு. கலை, இலக்கியம், நாட்டியம், நடனம் சம்பந்தப்பட்ட கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த வாய்ப்புகள் இன்றைய நாளில் ஏராளமாக அமையும். ஒரு சில பேருக்கு சகாயமான முறையில் வெளிநாட்டு பயணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். இன்னும் சில பேருக்கு பொறுப்பு உள்ள சில பேருக்கு திருப்பு முனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் இன்றைய நாளில் அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால பெண்மையை உண்மையாக மதித்து செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வடிவுடையம்மன். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FJ. சிரித்த முகமும் சிந்தனை திறனும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சாமர்த்தியமாக செயல்பட்டு சாதனை நிகழ்த்தக்கூடிய அற்புதமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி இன்றைய நாள் சந்திராஷ்டமம் இருந்தால் கூட சந்திர பகவான் அதாவது ஜென்ம ராசி அதிபதி புதன் பகவான் குரு பகவானோடு சேர்ந்து இருக்கிறது சிறப்பு. பஞ்சமஸ்தானத்தில் பஞ்சமஸ்தானாதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறது மற்றொரு சிறப்பு. சப்தமஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறது, பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறது. இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால சந்திராஷ்டிரமம் பெரிதாக பாதிக்காது. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால தேன் தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் குபேரலட்சுமி. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் வெளிர்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FT. கவர்ச்சியான பேச்சும் கம்பீர தோற்றமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அஷ்டத்திற்கும் அதிர்ஷ்டம் சேரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதி சந்திர பகவான் சப்தமஸ்தானத்தில் அமர்ந்து சரி சப்தம பார்வையாக ஜென்ம ராசியை பார்க்கறது மிகப்பெரிய சிறப்பு. எடுத்த காரியம் எதுவாக இருந்தாலும் தொடுத்த வெற்றிகளை அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளில் அதிகமாகும். நீண்ட நாள் கடன் தொல்லையில் இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் உறுதியாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி
பதினொன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தானமும் தியானமும் செய்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் உச்சி பிள்ளையார். அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HU. நெருக்கடியான நேரத்திலும் படிப்படியாக உயரக்கூடிய சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நியாயமான ஆசைகள் நிறைவேறக்கூடிய நிலையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால பிள்ளைகள் வகையில் பெருமைகள் உருவாகும். மாணவர்களுக்கு படிப்பில் பிடிப்பு ஏற்படும். நீண்ட நாள் அரசியல் ஆசை இன்றைய நாளில் பூர்த்தியாகும். அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அடிமட்ட தொண்டனாக உள்ளவங்க கூட உயர்மட்ட பதவி கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். அஸ்ட்ரோ பயூரித சாஸ்திரப்படி 10ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பெரும் ஆசைகளை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தட்சிணாமூர்த்தி. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் CI. கல்வித்துறையிலும் கலைத்துறையிலும் நிலை பெறக்கூடிய கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பிரிந்த குடும்பம் ஒன்று சேரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு குடும்பஸ்தானத்தில், அதாவது தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி குடும்பாதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால கடந்த காலங்களில் இணக்கம் இல்லாமல் பிரிந்த குடும்பங்கள் இன்றைய நாளில் ஒன்று சேரும். ஒற்றுமையாக இருக்கக்கூடிய குடும்பத்தில் கூட வந்து பார்த்திங்கன்னா கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே அன்பும் பாசமும் மனசுக்குள்ள ஆழ்ந்த மரியாதையும் ஏற்படக்கூடிய பாக்கியம் உருவாகும். பிள்ளைகளுடைய எதிர்கால தேவைக்கு என்ன தேவையோ அந்த தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய அளவுக்கு திட்டமிடுதலும் திட்டமிட்ட காரியங்களை சரிவர செய்யக்கூடிய பாக்கியத்தோடு அமையக்கூடிய சூழ்நிலைகளும் இன்றைய நாளில் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 9ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சொர்ண தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அம்பிகை அம்பாள். அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DR. தெய்வீக சிந்தனையும் தெளிவான உறுதியும் இயல்பாகவே அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நெருப்பாக செயல்பட்டு சிறப்புகளை சேர்த்து கொள்ளக்கூடிய பொறுப்பான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே ராசி அதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால பெண்களுடைய மனோதைரியம் அதிகமாகும். மாணவர்களுக்கு படிப்பில் பிடிப்பு ஏற்படும். மாணவிகளுக்கு கலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஆர்வம் அப்படிங்கிறத விட அந்த கலை சார்ந்த துறையில் ஈடுபட்டு தனி பெருமை பிரபல்யம் அடையக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். தனஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கிறது, தனகாரகன் குரு பகவானும் இணைஞ்சிருக்கிறது. இதுவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தங்கு தடை இல்லாமல் தாமதம் இல்லாமல் தன வரவுகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால கோதுமை தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் இஷ்ட தெய்வ வழிபாடு. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் XU. அதிகார தோற்றமும் பிடிவாத குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பழித்து பேசியவர்கள் மத்தியில் ஜெயித்து காட்டக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானாதிபதி சந்திர பகவான் தைரிய வீரியஸ்தானத்தில் இருக்கிறதுனால தைரியத்தோடு செயல்பட்டு தாராளமான தன வரவுகளை சந்திக்க முடியும். வீரியத்தோடு செயல்பட்டு வெற்றி வாய்ப்புகளை தக்க வச்சுக்க முடியும். நீண்ட நாள் கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். கட்டிடத் தொழில் மற்றும் கட்டுமான பணியில் உள்ளவர்களுக்கு கௌரவமான வகையில் கலக்கம் இல்லாமல் கனமான தன லாபம் இன்றைய நாளில் அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால நேரம் கிடைக்கும் பொழுது காயத்ரி மந்திரம் ஜபிப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் குளம் காக்கும் கோமாதா. அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FZ. தியாக உள்ளமும் தெளிவான எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பொதுத்துறையில் உள்ளவர்களுக்கு பெரும் மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய அருமையான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி உபஜெய லாபஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறது, உபஜெய லாபஸ்தானாதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறது. இதுவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அனுகூலங்களும் ஆதாயங்களும் மிகுதியாகும். திடீர் பணி உயர்வு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் ஒரு சில பேருக்கு அமையும். அதே அரசு பணியில் பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா திடீர் பெருமை சேர்க்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளில் அமையும். நீண்ட நாள் கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு, பயணங்கள் மூலமாக
பணம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, இதுவெல்லாம் இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பறவைகளுக்கு நீர் தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பூமாதேவியாகிய பூமி தேவி. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் AI. சோதனை காலத்திலும் சாதனை படைக்க விரும்பும் மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பொறுப்புகளை கடைபிடிக்க வேண்டிய சிறப்பான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உப ஜெய லாபஸ்தானத்தில் புதன் பகவானும் குரு பகவானும் சேர்ந்து இருக்கிறது. அற்புதமான சிறப்பு. அனைத்து துறையிலும், அதாவது உத்தியோகமாக இருந்தாலும், வியாபாரமாக இருந்தாலும், தொழில் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும், விற்பனை பிரதிநிதி என்று சொல்லக்கூடிய மார்க்கெட்டிங் துறையில் உள்ளவராக இருந்தாலும், அனைவருக்குமே மனம் எதிர்பார்த்த பணம் கிடைக்கக்கூடிய, ஆதாயங்களும் அனுகூலங்களும் அதிகமாகக்கூடிய அற்புதமான அமைப்பு இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கனி தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வளம்புரி விநாயகர். அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் VM. ஆளுமை திறனும் அன்பான குணமும் இயல்பாகவே அமைய பெற்ற கும்பராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு யமகண்டத்தில் கூட ஏற்றம் காணக்கூடிய யதார்த்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானாதிபதி புதன் பகவான் ஜீவனஸ்தானத்தில் தன குடும்ப வாக்கு ஸ்தானாதிபதியோடு சேர்ந்து இருக்கிறது. அற்புதமான சிறப்பு. அதாவது உத்தியோகத்துக்கு போயிட்டு இருக்கிறவங்களுக்கு திடீர் உயர்வு கிடைக்கும், அதாவது பணியில் உயர்வு கிடைக்கும். ஏற்கனவே உத்தியோகத்தில் உள்ளவங்க நீண்ட நாளாக நாம் சொந்த தொழில் செய்யணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி ஆசைப்பட்ட பாக்கியவான்கள் இன்றைய நாளில் அந்த சொந்த தொழில் ஆரம்பிக்கக்கூடிய அருகதையான சூழ்நிலைகள் ஆரோக்கியமாகவே அமையும். அப்போ தொழிலாளி அப்படிங்கிற நிலையிலிருந்து முதலாளி அப்படிங்கிற அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய பாக்கியம் இன்றைய நாளுக்கு சிறப்பாகவே அமையுது. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அன்னதான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கருட பகவான். அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் XZ. கற்பனை ஆற்றலும் கருணை உள்ளமும் இயல்பாகவே அமைய பெற்ற மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு துரும்பாக நினைச்சவங்க மத்தியில் எறும்பாக செயல்பட வேண்டிய யதார்த்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உப ஜெய லாபஸ்தானத்தில் பஞ்சமஸ்தானாதிபதி சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்களுடைய ஆரோக்கியம் அதிகமாகும். பெண்களுடைய உடம்பில், அதாவது உள்ளத்தில் தெளிவும் முகத்தில் பொலிவும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். இனம் புரியாத மன மகிழ்ச்சியோடு பண வரவை எதிர்கொள்ளக்கூடிய பாக்கியம் பெண்களுக்கு இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. நீண்ட நாள், அதாவது உத்தியோகத்துக்கு போகிற பெண்களுக்கு கடந்த காலங்களில் நீண்ட நாளாக உத்தியோகத்தில் மறைமுகமாக இருந்து வந்த தொல்லைகள் விலகி மன சந்தோஷம் அடையக்கூடிய அமைப்பு இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 3 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால உளுந்து தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அஷ்டலட்சுமி தேவி. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LK.